இப்பொழுது நாம் குணுக்குன்னு ஒரு பலகாரம் செய்ய போகிறோம். கார வகையானது இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லுதேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு 60 கிராம், துவரம்பருப்பு 75 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், அரிசி 40 கிராம், தேங்காய் சின்ன சின்ன பல்லா நறுக்கி வச்சுக்கிடணும், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு போட்டு அரைக்க 8 மிளகாய் வட்டன். இதெல்லாம் ஊற வைத்து 2 மணி நேரம் கழித்து அரைக்க வேண்டும். இது 2 மணி நேரம் ஊறி வச்சு மிளகாத்தல் 8 போட்டு உப்பும் போட்டு மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிட்டு வரணும். தண்ணி சிறிதளவு ஊற்றி கரகரப்பாக அரைக்கணும். மிளகாத்தை உப்பு போட்டு அரைக்கணும். இந்த அரைச்ச கலவையில் மிளகாய், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பிசையணும். இந்த கலவையில் காயப்பொடி சிறிது போட்டுக்கிடணும். போட்டு நல்லா பிசறி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை சூடாக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ சிறிது சிறிதாக பொரிச்சு எடுக்கணும். நல்ல செவந்த பிறகு எடுக்கணும். நல்ல செவந்ததும் எடுத்துடணும். குணுக்கு ரெடியாகிவிட்டது. இது செய்வது மிகவும் எளிது. வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே செய்து விடலாம். இது சுவையானது. எல்லோரும் சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.